பஜோ நித்ய கோவிந்தா, நித்ய கோவிந்தா. அன்பான ஆத்மாக்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 2023 ஜூலை மாதம் 9 ஞாயிற்றுக்கிழமை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்திலிருந்து சேசாயி பேப்பர் மில் செல்லும் சாலையில் வசந்த நகர் என்னும் இடத்தில் காவிரி கரை ஓரத்தில் அமைந்துள்ள நவ பிருந்தாவன் என்று கூறக்கூடிய 11 ஜீவசமாதிகள் ஒன்றாக அமைந்துள்ள இடத்திலிருந்து உங்களை சந்திக்கிறேன். அதிர்வு நிறைந்த இடங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம் என்ற தலைப்பின் கீழ் நாம் நிறைய அதிர்வு நிறைந்த இடங்களுக்கும் ஜீவசமாதிகளுக்கும் சென்று அந்த பதிவுகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் நவ பிருந்தாவன் என்ற ஜீவசமாதியில் கண்டுகளிப்போம், வாருங்கள். நவ பிருந்தாவன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பிருந்தாவனம் அப்படின்னாலே தெரியும், நிறைய பூக்களும் மலர்களும் கனிகளும் நிறைந்த மரங்கள் வந்து குயில்கள் பாட்டு மயில்கள் ஆடு, ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு இடம் பிருந்தாவனன்னு சொல்லுவோம். ஜீவசமாதிக்கு பிருந்தாவனன் ஒரு பேர் இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பிறந்த சக்தி வாய்ந்த துறவிகள்லாம் வந்து தங்களோட புனித தியானம் செய்கிறதுக்கு அங்கே வந்து தங்குவாங்க. இந்த பிருந்தாவனம் எப்பவும் பார்த்திங்கன்னா தண்ணீரால் சூழப்பட்டு ஒரு தீவு மாதிரி இருக்கும். ரொம்ப இயற்கையில் சூழ்ந்த இடமாக இருக்கலாம், அமைதியான இடமாக இருக்கனால தியானம் செய்கிறவங்க வந்து தியானம் செய்வாங்க. அது துறவிகள் பல்வேறு துறவரத்தில் பல்வேறு நிலைகள் துறவு போன்றவர்கள் வந்து நாடு முழுக்க திரிவாங்க. ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு மேலே தங்க மாட்டாங்க, பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க, கையில் வந்து பணம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி எத்தனையோ மெத்தட், அவங்க எந்த விதத்தில் துறவரம் எடுத்தாங்களோ அந்த விதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. முடியாத காலத்தில், நடக்க முடியாத காலத்தில் இந்த மாதிரி தொடர்ந்து தங்களுடைய குருநாதர் எங்கே தியானம் பண்ணார் அந்த இடத்துலையோ, அல்லது குருநாதர் ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துலையோ, அல்லது அந்த மாதிரி சக்தி வாய்ந்த துறவிகள் வந்து எங்கே அந்த மாதிரி இடங்களுக்கு வந்துடுவாங்க. வந்து கடைசி கால தியானம் பண்ணி அப்படியே அங்கே ஜீவசமாதி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஞானிகள் வந்து ஒரே இடத்துல இருந்து அந்த மாதிரியான ஒரு இடத்துல தியானம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் பிருந்தாவன் அப்படின்னு பேர், ஜீவசமாதியில். அந்த மாதிரி நவனம் 9 பேர் தொடர்ந்து அடுத்தடுத்த குருவோட சீடர்கள் அல்லது வேறு ஞானிகள் சேர்ந்து ஒரு 9 பேர் அங்கே ஒரே இடத்துல ஜீவசமாதி ஆகியிருந்தாங்கன்னா அதை வந்து நவ பிருந்தாவன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இவங்களுக்கு வந்து பக்தியில் பார்த்திங்கன்னா 9 விதமான பக்தி அப்படின்னு சொல்லி இருக்கணும்னு சொல்லுவாங்க. பக்தியில் 9 விதமான பக்தி இருக்குது. அந்த 9 பக்தியும் ஒருங்கே பெற்றவர்களாக இருப்பாங்க. அதனால் தெய்வ தரிசனம் பெற்றிருப்பாங்க அவங்க. அந்த ஒரு தரிசனத்தை இவங்க வந்து அடைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல ஜீவசமாதி ஆனால் 9 பேர் ஒரே இடத்துல ஆனதுனால நவ பிருந்தாவன் அப்படின்னு சொல்லி இருக்கு பேர். இங்கே நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய இந்த நவ பிருந்தாவனில் ஜீவசமாதி இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தீர்த்தர்னு சொல்லுவாங்க, தீர்த்தங்கர்னு சொல்லுவாங்க. நிறைய நம்மளுக்கு போது ஜீவசமாதினா தெரியும், ஆனால் தீர்த்தங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சரியாக நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு பாமர மக்களுக்கு அறியப்படாத ஒரு இதாக இருக்கும். அதை பற்றின கொஞ்சம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போனால் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா 3 மத தத்துவ போதங்கள் இருக்குது. அதாவது 2 கடவுள்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது 2 ஒன்று தான்னு சொல்லாமல் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அத்வைதம் அப்படிம்பாங்க. ஆதிசங்கரர் வந்து 4ஆம் நூற்றாண்டு அந்த பீரியடில், 4ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க, சரியாக அவரோட இது தெரியல. ஆதிசங்கரன் சொல்லிட்டு ஒரு மகான் இருந்தார், அவர் வந்து ஒரு தத்துவ போதத்தை சொன்னார், அத்வைதம் அப்படின்னு சொல்லி அது பேர். இன்றைக்கி கேரளாவில் காலடி அப்படிங்கிற இடத்துல அவர் இருந்தார். இந்தியாவின் 4 மூலைகளிலும் 4 இதை நிறுவினார், அவர் மடங்களை நிறுவினார். ரொம்ப பெருசாக சொல்லப்பட்ட விஷயம், சைவத்தை பிரதானப்படுத்துகிற மாதிரியான அந்த 2 அப்படிங்கிற சமாச்சாரம், அதாவது கடவுள்னு ஒன்று தனியாக இருக்குது, நான் ஒன்று தனியாக இருக்குது அப்படிங்கிற சமாச்சாரம் இல்லை அப்படிங்கிறத சொன்னார் அந்த ஆதிசங்கரர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1017 1137 வரைக்கும் தமிழ்நாட்டில் பிறந்த ராமானுஜர் அப்படிங்கிறது வந்து விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிறத சொன்னார். 2 அப்படிங்கிறதும் கிடையாது, 1 கிடையாது அப்படிங்கிறத ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணார் ராமானுஜர். அதாவது துவைதம் அப்படிங்கிற விஷயத்த பின்னால் வந்து மத்வாச்சாரியர் சொன்னார். 1638 1317 வரைக்கும் அவர் இருந்தார், கர்நாடகாவில் உடுப்பி அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர். அவர் வந்து துவைதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பிரகடனப்படுத்தினார், தத்துவத்தை. துவைதம்னா தூணர் அதாவது கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், நான் ஒருத்தர், 2 சமாச்சாரம் இருக்குது. ஒருத்தன் பெரிய சக்தி, ஒரு சமாச்சாரம் ஒன்று இருக்குது, நான் ஒன்று இருக்கு, அப்படி 2 இருக்குது அப்படின்னு சொல்கிறது தூவைதம். அத்வைதம்னா 2 தான் அப்படின்னு சொல்கிறது அத்வைதம். இது ரெண்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது விசிஷ்டாத்வைதம். 2 தான்யா, 2 கடவுள் வேறு, நான் வேறுன்னு தனித்தனியாக சொல்லாத, 2 நான் தான் அப்படிங்கிற சொல்ல, 2 தான்
சாப்பாடு நமக்கு முன்னால் இருக்குது, அது கடவுள். நான் இங்கே இருக்கேன், அப்புறம் ரெண்டு சமாச்சாரம் இருக்குது, அது துவைதம். சாப்பாட்டை எடுத்து நான் வாய்க்கில் போட்டு மென்று தின்ட்டு அது போய் என் உடம்புல சத்தாக மாறிடுச்சு, அது அத்வைதம். சாப்பாடு என் வயிற்றுக்குள்ளே இருக்குது, அது விசிஷ்டாத்வைதம். ரெண்டையும் நான் ஏற்றுக்கிறேன், சாப்பாட்டையும் ஏற்றுக்கிறேன், என்னையும் ஏற்றுக்கிறேன், அது வந்து விசிஷ்டாத்வைதம். அப்படி நம்ம எளிமையாக புரிஞ்சிக்கலாம். வேதாத்திரி மகரிஷி அப்படி எளிமையாக சொல்லியிருப்பார். இப்போ இந்து மதத்தில் மூணு விதமான தத்துவ போதங்கள் இருக்குது. அத்வைதம்னு சொல்லி ஆதிசங்கரர் சொன்னது ஒன்று, இரண்டல்ல அப்படிங்கிற விஷயம். துவைதம் அப்படின்னு சொல்லி மத்வாச்சாரியார் சொன்னது வந்து ரெண்டு சமாச்சாரம் இருக்கிறது ஒன்று. ராமானுஜர் சொன்ன விசிஷ்டாத்வைதம், ரெண்டு மூணு ரெண்டையும் அக்செப்ட் பண்ணுறது. இந்த மாதிரியான மூணு மத தத்துவங்கள் நம்ம இந்து சமயத்தில் இருக்குது. இப்படி இந்து மதத்தில் மூணு தத்துவ போதங்களை வந்து மூணு ஞானிகள் வந்து படைத்து உற்பத்தி பண்ணியிருந்தாலும் அதை வந்து நாட்டில் பரப்பினாலும் ஆதிசங்கர் ரொம்ப பழமையாக இருந்தார். அதுக்கப்புறம் ராமானுஜர், ஆதிசங்கர் ஏழாம் நூற்றாண்டு நாலாம் நூற்றாண்டு இருந்தார். அதுக்கப்புறம் ராமானுஜர் 1137 சமாச்சாரங்களில் இருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா மத்வாச்சாரியார், மத்வாச்சாரியார் ரொம்ப அட்வான்ஸாக 1238 1314, அதாவது 1300களில் மத்வாச்சாரியார் ரொம்ப அட்வான்ஸ் ஆனதுனால அது வேகமாக பரப்பப்பட்டு வந்தது. அந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த 1317 இந்த சமாச்சாரங்கள் தான் சுல்தான்கள் படையெடுப்பு. 1336லாம் பார்த்திங்கன்னா மாளிகாப்பூர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் படையெடுத்து இங்கே ரொம்ப இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்களோட தொல்லை தாங்க முடியாமல் அதான் கிருஷ்ணதேவராயரை போயிட்டு நம்ம விஜயநகர பேச கூப்பிட்றாங்க. அதாவது 1525 வரைக்கும் கிருஷ்ணதேவராயர் வந்து இங்கே இது பண்ணுறாங்க. அப்போ விஜயநகர பேரரசு 1646 வரைக்குமே இருக்குது. அப்போ வந்து மத்வாச்சாரியர் வந்து 1300 வந்து துவைதத்தை வந்து பரப்பியிருந்தாலும் அது பார்த்திங்கன்னா 1600 அவர் கர்நாடகா விஜயநகர பேரரசு அங்கே ஆந்திரா தெலுங்கானாலும் கர்நாடகா தமிழ்நாடு வரைக்கும் ஃபுல்லாக அவங்களோட ஆட்சி, ஆறு மாகாணங்களை பிரித்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ 1646 வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்களோட டாமினேஷன் வந்து வைணவம் வந்து ரொம்ப இதாக எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து ஸ்ரீ ராம ராகவேந்திர சுவாமிகள், அது 1595 1671 வரைக்கும் அந்த விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில், கிருஷ்ணதேவரோட ஆட்சி காலத்தில் தான் பார்த்திங்கனாக்கா ராகவேந்திர சுவாமிகள் வந்து வர்றார். அவர் பிறந்தது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான். அவர் வந்து வைணவரி தான், அந்த மத்வாச்சாரியரோட இதை தான், துவேத மதத்தை தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அவர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சிதம்பரத்தில் பக்கத்தில் இருக்கிற புவனகிரி அப்படிங்கிற ஊரில் தான் அவர் வந்து பிறக்கிறாரு. வேங்கடநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெயர் வைக்கிறாங்க. அவரோட குரு வந்து ஸ்ரீ தீர்த்திர தீர்த்தரார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குரு ஒருத்தர், அவர் தான் மத்துவ மடத்துக்கு பீடாதிபதியாக இருக்கார். அவருக்கு அடுத்ததாக வந்து தஞ்சாவூரில் 1621 வந்து இந்த வெங்கடநாதன்கிற ராகவேந்திரருக்கு வந்து துறவரம் கொடுத்து அவர் வந்து ஸ்ரீ தீந்திர மடத்துக்கு வந்து பீடாதிபதியாக ராகவேந்திரர் வந்து நியமிக்கிறார். அப்போ தான் வேங்கடநாதனுக்கு ராகவேந்திரர் அப்படிங்கிற பெயர் வருது 1621. அதுக்கப்புறம் ராகவேந்திரர் வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணுறாரு, நிறைய இடங்களுக்கு பயணிக்கிறாரு. அப்புறமா கடைசியாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய மந்திராலயம் அப்படிங்கிற இடத்துல வந்து அங்கே ஒரு பிருந்தாவனத்தில் இவர் உயிரோட சமாதி நிலையை அடைஞ்சிடறார். இதுதான் வந்து இந்த ராகவேந்திரோட நம்ம ஹிஸ்ட்ரி. தமிழ்நாட்டில் பிறந்து ஆந்திராவில் வந்து சமாதி ஆகிறார். இந்த ராகவேந்திர சுவாமிகள் வந்து பல இடங்களில் சென்று தியானம் பண்ணும்போது நம்ம இங்கே காவிரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இந்த இடங்களில் வந்து தியானம் பண்ணியிருக்கிறார். அந்த தியானம் பண்ண இடங்களில் இதுவும் ஒரு இடம். இந்த ஈரோடு மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நவ பிருந்தாவனத்தில் அமைஞ்சிருக்கூடிய அந்த 9 மகான்களோட ஜீவ சமாதியில் பார்த்திங்கன்னா முதலாவதாக ஸ்ரீ லட்சுமி மனோகர தீர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு 1671 வந்து ராகவேந்திரர் வந்து ஜீவசமாதி ஆகிறார். 1670 தான் இவர் பிறக்கிறார். பிறந்து இவர் சுற்றி வரும்போது ராகவேந்திரரோட இதாக இருக்கார், பக்தராக இருக்கார். இவர் வந்து சுற்றி வந்துட்டு 1708 வந்து இங்கே வந்து ஜீவசமாதி ஆகிறாரு. இவர் தான் இந்த நவபிருந்தாவனத்தை தோற்றுவித்தவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய சீடர்கள் தொடர்ந்து ஒருத்தராக வராங்க. அதில் வந்து ஸ்ரீ லட்சுமி தீர்த்தர், ஸ்ரீநிதி தீர்த்தர், ஸ்ரீ வித்யாநிதி தீர்த்தர், ஸ்ரீ சுதிநிதி தீர்த்தர், ஸ்ரீ மேதாநிதி தீர்த்தர், ஸ்ரீ தேஜநிதி தீர்த்தர், ஸ்ரீ தபோநிதி தீர்த்தர், ஸ்ரீ யசோநிதி தீர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 தீர்த்தர்கள் இந்த இடத்துல வந்து ஜீவசமாதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியிலையும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீவசமாதி வெளிப்புறத்தில் அதுக்கப்புறம் அமைஞ்சிருக்குது. ஸ்ரீ நாக மகா தீர்த்தர் அப்படின்னு ஒருத்தரும், ஸ்ரீ ராம தீர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஜீவசமாதி வெளியில், மொத்தம் 11 ஜீவசமாதிகள் இங்கே அடங்கியிருக்கு. மூலஸ்தானம் இது வந்து பார்த்திங்கன்னா மத்வாச்சாரியாருக்கு அமைக்கப்பட்டிருக்கு, கூட லட்சுமி நரசிம்மரும் அமைச்சு இது மூலஸ்தானமாக இருக்குது. இதை சுற்றி தான் ஜீவசமாதிகள் அமைந்திருக்கு. இங்கே எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கு, வாங்க உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு போகலாம்.
என்ன மாதிரியான எனர்ஜி இருக்குது அதை ரிசீவ் பண்ணிட்டு போகலாம். சுற்றிலும் 9 ஜீவசமாதிகள் அமைஞ்சிருக்கு. அங்கே வந்து உயிரோடு அவங்க தியானத்தில் இருக்காங்க. அங்கே பக்கத்தில் போயிட்டு அவங்கள வந்து நம்ம தியானிகள் வந்து உட்காந்து பேசுகிறது அல்லது தியானம் பண்ண அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறனால பக்கத்தில் போய் அமர்ந்து தியானம் பண்ணுறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. சுற்றி வேலி போட்டிருப்பாங்க. நீங்கள் கர்நாடகாவில் இருக்க நவ பிருந்தாவனுக்கு போனால் கூட அங்கே வந்து கோடு மாதிரி மஞ்சள் கோடு மாதிரி போட்டால் தாண்டி போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் தியானம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு தியான மேடை போட்டிருக்காங்க. இந்த தியான மேடை நம்மளை சுற்றி 9 ஜீவசமாதிகளுக்கும் மத்துவாச்சாரியோட விக்கிரகம் முன்னால் இருக்குது. நம்ம நடுவில் உட்காந்து தியானம் பண்ணலாம். ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுக்குது. 9 ஜீவசமாதிக்கு நடுவில் நம்ம உட்காந்து பண்ணுறது ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த தியானம். இங்கே கொஞ்ச நேரம் நம்ம தியானம் பண்ணுவோம், வாங்க. இங்கே ஏற்படுற ஒரு பியூட்டிஃபுல் அனுபவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம தத்துவ போதங்களை பற்றி சொன்னோம். அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத் வைதம் சொல்லி நம்ம சொன்னோம். மத்துவாச்சாரியர் வந்து துவைதத்தை தான் ஃபாலோ பண்ணாங்க. அதாவது தூ வைதம், இரண்டு சமாச்சாரம் இருக்குது. பெரிய பரம்பொருள்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது இல்லாமல் நம்பன்னு ஒன்று இருக்கும். பரமாத்மா ஒன்று இருக்குது, ஜீவாத்மானுங்கிறது வேறு, ரெண்டு வேறு வேறு அப்படிங்கிறத சொன்னார் தான் அவங்க. இங்கே விட்னஸ் நம்ம பயிற்சி பண்ணிட்டோம். இங்கே உட்காந்து நம்ம விட்னஸ் பயிற்சி பண்ணும்போது ஆரம்ப கட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது. அதாவது பார்க்குறவன்னு ஒருத்தர் இருக்கிறோம், பார்க்கப்படும் பொருள்னு ஒன்று இருக்குது, ஒரு சமாச்சாரம் இருக்குது, அதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பட் ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு தியானத்தில் உட்காந்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு அந்த அத்வைதங்கிற சமாச்சாரம் தான் நடக்குது. ரெண்டு சமாச்சாரம் இல்லை, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு விஷயம் மனசில் ஓடக்கூடிய எண்ணங்களும் உணர்வுகளும் உணர்ச்சிகள் நான் பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் நேரத்துலேயே அந்த நான்கிறது காணாமல் போயிடுது. காணாமல் போயிடுறது மட்டும் இல்லை, நான் காணாமல் போனது மட்டும் இல்லை, அங்கே பார்க்கப்படும் விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுவும் காணாமல் போகுது. ரொம்ப அற்புதமான சமாச்சாரம். அதாவது அது ஒரு போதை மாதிரி தான், அது ஒரு ஆனந்தம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு ஸ்டடியாக வீட்டுக்கு போவாங்க. போதையில் இருப்பாங்க, ஆனால் தன் உணர்வு இருக்க உணர்வோடு போயிடுவாங்க. ஒரு சில ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு தன் உணர்வு வட்டு கீழே கிடப்பாங்க மயக்கத்தில். தான் இருக்கிறங்கிறதே அவங்களுக்கு தெரியாது, போதையில் இருக்கிறங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது, காணாமல் போயிடுவாங்க. சமாதி நிலைன்னு சொல்கிற மாதிரி அது செயற்கையாக உருவாக்கப்படுறது, அது உடலுக்கும் மனதுக்கும் கேடு அந்த மாதிரி. ஸோ தியானத்துலேயும் அந்த மாதிரியான ஒரு போதை கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுது. போதை ஆனந்தம் இருக்கும், ஆனால் நான் ஆனந்தத்தில் இருக்கிறேங்கிற என்னோடய உணர்வு எனக்கு இருக்கும், அது ஒரு சமாச்சாரம், அதுதான் தூவைதம். ஆனால் ஆனந்தம் இருக்குது, நான் ஆனந்தத்தில் இருக்குங்கிற உணர்வு ரெண்டுமே காணாமல் போயிடுது. ஆனந்தத்தில் இருக்குங்கிற உணர்வு காணாமல் போடும்போது நானே ஆனந்தமாக மாறிடுறேன். நானே ஆனந்தமாக மாறும்போது ஆனந்தம்ங்கிற ஒன்று இருக்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுது. அந்த மாதிரியான ஒரு சமாச்சாரம் அங்கே நடக்குது. துவைதத்தை வந்து மத்வாச்சாரியார் வந்து சொல்லியிருந்தாலும் அதுவும் தியரிட்டிக்கலாக சரியாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அங்கே அத்வைதம் தான் நடக்குது. நம்ம இருக்கிறோங்கிற உணர்வோடு நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம காணாமல் போயிடுறோம், அந்த ஆனந்தமும் காணாமல் போயிடுது. மடி எப்போ நமக்கு விழிப்பு வருதோ அப்போ தான் வெளியே போகும்போது நம்ம மணித்துவதுக்கு வரலாம். அந்த அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது. இதான் முதல் ஜீவசமாதி. ஸ்ரீ லட்சுமி மனோவர தீர்த்தர்னு சொல்லி ஒரு பேர். கர்நாடக மாநிலத்தில் பிறந்தவர். 1670 1708 வரைக்கும் வாழ்ந்தார். பரத்ராஜ மடத்திலிருந்து 8வது பீடாதிபதியாக இருந்தார். பாரத நாடு ஃபுல்லாக சஞ்சாரம் செஞ்சு வேத தர்மம், ஒழுக்கம், பக்தி ஆகியவற்றை மக்களுக்கு போதித்தார். இவர் வந்து ஒசூர் பகுதியிலேருந்து ஒரு தடவை யாத்திரையில் போயிட்டுருக்கும்போது கடும் பஞ்சம் நிலவுவதைக் கண்டு அங்கே இருக்க மக்கள்லாம் ஓடியாந்து அவர்கிட்ட குறை சொன்னாங்க, சாமி எப்படியாவது போய் அதை காப்பாற்றுங்கன்னு. மனம் முருகி போய் என்ன பண்ணார், ஒரு ஆஞ்சநேய விக்கிரகத்துடன் ஒரு ஆலயத்தை அமைத்து அந்த ஆஞ்சநேய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்தார். அப்போ உடனே கடுமையான மழை பெய்ய ஆரம்பித்து அந்த பகுதி மக்களின் பஞ்சம் தீர்த்த ஒரு வரலாறு இருக்குது. சர்வதாரி வருடம் தை மாதம் பௌர்ணமி தினத்தில் வந்து முதல் ஜீவசமாதியாக நவ பிருந்தாவனத்தில் முதல் பிருந்தாவனஸ்தராகிவிட்டார் இவர். இவர் வந்து 2வது ஜீவசமாதி. ஸ்ரீ லட்சுமிபதி தீர்த்தர்னு பேர் இவர். லட்சுமி மனோகர தீர்த்தரோட சீடர். இவர் த்ரியால ஞானின்னு சொல்லுவாங்க, முக்காலமே உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு ஞானம் பெற்றவர். ஸ்ரீஹரியோட கீர்த்தனைகள்லாம் பாடி பக்தர்களை வந்து வியாதியிலிருந்து காத்தருளி வருவர்.
பிருந்தாவனத்துக்கு பக்கத்தில் அந்த காவிரி ஆற்றங்கரையின் ஓரத்தில் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி நிறைய இருக்கும். அதில் வந்து நிறைய விஷ சுண்டக்காய் இருக்கும். அதை வந்து நிறைய பேர் பறித்து சாப்பிட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்டு சாவோ கண்டிஷன் இருப்பாங்க, செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து இவர் வந்து அவங்கள வந்து பாடியே வந்து வந்து அவங்க உயிர் காப்பாற்றுவாராங்க. அதனால் இவருக்கு சுண்டக்காய் தீர்த்தர் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பெயர் இருந்தது. சிறந்த வைத்தியராக இருந்தார், ஒரு நல்ல மகான் இவர். தனக்காக பிருந்தாவனை வந்து நிர்மணிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ண அப்புறம் ஜீவசமாதி ஆயிடலான்னு சொல்லிட்டு அங்கே சிற்பி ஒருத்தர் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர், இந்த மாதிரி எனக்கு அமையணும் அப்படின்ட்டு. அந்த பிருந்தாவனை வந்து இவருக்கு ஜீவசமாதிக்கான இதெல்லாம் கல்வி எல்லாம் வெட்டி அவர் வந்து எல்லாம் ரெடி பண்ணுறாரு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த ஜீவசமாதி தான் ரெடி பண்ணும்பொழுது என்னாச்சுன்னா, அவரோட பையன் சிப்பியோட பையன் வந்து அங்கே பக்கத்துலேருந்து விளையாண்டுட்டுருக்கிறான். அவன் பாம்பு கடித்து அந்த பையன் வந்து செத்து போயிடுறான். சிப்பி வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. இவர் மகன் ஒன்று அவர் கூப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் உன் பையனுக்கு உயிர் வந்துடும் போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கருட மந்திரத்தை தியானம் பண்ணி சொல்லி அந்த மந்திர சொல்லி அவனுக்கு வந்து உயிர் வர வைப்பார். அந்த மாதிரி மந்திர பிரயோகம், யந்திர பிரயோகம், தாந்திரிக்கம், இந்த மாதிரி எல்லா கலையிலும் இதில் எல்லாமே அவர் வந்து ரொம்ப வல்லவலாக இருந்தார். வைத்தியத்தில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சுருக்காரு. நவபிருந்தாவனத்தில் ரெண்டாவது ஆசட சுத்தி ஆடி ஏகாதசியில் பிருந்தாவனஸ்தரானார் இவர். இங்கே இருக்கக்கூடிய மூன்றாவது ஜீவசமாதி இது. ஸ்ரீ நிதி தீர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேர். ஸ்ரீ பாதராஜ அஷ்டாகம் என்னும் சோஸ்திரத்தை வந்து உலகத்துக்கு உணர்த்திய மகான், மகாவிஷ்ணுவோட அதிக பக்தி கொண்டவர் இவர். இங்கிருந்து மூணாவதாக இந்த பிருந்தாவனத்தில் ஜீவசமாதி ஆயிருக்கார். இங்கே இருக்கக்கூடிய நாலாவது ஜீவசமாதி இது. ஸ்ரீ வித்யாநிதி தீர்த்தர்னு பேர். ஜப தப அனுஷ்டானங்களை வந்து செய்து கொண்டிருந்தவர். தியானத்தில் 24 மணி நேரமும் அதுதான் அவருக்கு தியானம், ஜபதவ அனுஷ்டானம் தான். இவர் தியானத்தை மெச்சு இறைவனே வந்து ஸ்ரீ பாண்டுரங்க விட்டல சுவாமி தம்பதி சம்மோதமாக காட்சி அளித்தார்னு சொல்லி இவருக்கு ஒரு இது இருக்குது. 14வது பீடாதிபதியானவர் இவர். நல்ல வித்வான், பாடுவார், நல்ல எழுத்தாளர், இலக்கியவாதி. மைசூர் மகாராஜாவுக்கு வந்து தர்ம நெறிப்படி மன்னன் எப்படி ஆட்சி செய்யணும்னு சொல்லி நெறிமுறைகளை வந்து உபதேசித்த மகான் இவர். இவரை வணங்குவவர்லேருந்து கல்வி கேள்வியிலேருந்து ரொம்ப சிறப்பாக விளங்குவாங்கன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அஞ்சாவது ஜீவசமாதி இது. ஸ்ரீ சுதிநிதி தீர்த்தர்னு பேர். இவர் வந்து 23வது மடாதிபதியாக இருந்தவர். மத்துவ சித்தாந்தத்தின் உயர்ந்த கிரதம், கிரதம்னா சூத்திரங்கள், ரொம்ப படிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சமஸ்கிருதத்தில் இருக்கும். அதில் வந்து ஸ்ரீ மன்னியா யசுதா அப்படிங்கிற கடினமான கிரதகத்தை வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக அவர் வந்து இது பண்ணி மக்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்தார். அது வாழ்நாள் முழுவதுக்குமே பார்த்திங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னால் எந்திரிச்சு நீராடிட்டு கிருஷ்ண பகவானை வந்து பூஜித்து வந்த திவ்ய புருஷர்னு சொல்லுவாங்க வர. இவர் முக்கியமான உபதேசம் பார்த்திங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு அன்னம், அதாவது ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாத, தவிர்த்துரு. தினமும் மத்வாச்சாரியோட கீர்த்தனைகளை படித்து பகவானை பூஜி, கடன் வாங்கி எந்த காரியத்தையும் செய்யாத. இந்த மூணே மூணு தான் சொல்லுவார் இவர். ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்றாரா, கடை வாங்கி எந்த காரியத்தையும் செய்யறா, தினமும் அந்த கிரதங்களை வந்து நீ படி, அந்த ஸ்லோகங்களை படி, அது ஒன்று ஊய்விக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இவர் திருச்செந்தூரில் வந்து வேத வியாச பகவானை வந்து பிரதிஷ்டை செஞ்சு புதிச்சிட்டு இருந்தார். இங்கே வந்து ஜீவசமாதியானார். இங்கே இருக்கக்கூடிய ஆறாவது ஜீவசமாதி இது. ஸ்ரீ மேதாநிதி தீர்த்தர் அப்படிங்கிறது இவரோட பேர். இவர் வந்து ஸ்ரீ சதி நிதி தீர்த்தரிடம் வந்து சந்நியாசம் வாங்கினார். மகான் ஸ்ரீ விஜயராஜ தீர்த்தர் அருளிய சந்திரிகா என்ற கிரந்தகத்தின் மூலப்பிரதியை கைப்பட எழுதினவர். விலமுதிக்க முடியாத இவருடைய இந்த கைப்பிரதி வந்து மைசூர் ஓரியன்டல் நூலகத்தில் இன்றைக்கும் வச்சுருக்கிறாங்க. ஆந்திராவில் யாத்திரை செஞ்சிகிட்டு இருக்கும்போது புலி ஏத்தாப்புல வந்துருச்சு. பயப்படாமல் என்ன பண்ணார், அபிஷேக தீர்த்தம் கொடுத்து மந்திர அச்சதியால் புலியை ஆசீர்வித்தா ஏத்தாப்புல வந்த புலிக்கு வந்து என்ன பண்ணுறாரு, கையில் வச்சு இந்த தீர்த்தத்தை கொடுக்குறார். கொடுத்து மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி புலியை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். புலி அமைதியாக உறுப்பினால் போயிடுச்சு. அப்படி ஒரு இவருக்கான ஒரு இது இருக்குது. இதுதான் ஆறாவது ஜீவசமாதி, மேதா நிதி தீர்த்தர். இது இங்கே இருக்கக்கூடிய ஏழாவது ஜீவசமாதி. ஸ்ரீ தேஜோ நிதி தீர்த்தர் அப்படிங்கிறது இவரோட பேர். நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இளையான்குடி வட்டத்தைச் சேர்ந்தவர். துவித சித்தாந்த கொள்கையை வந்து கடைபிடிப்பதே உண்மையான முக்தி நிலை என்று உணர்ந்தவர். இவர் ஸ்ரீ லட்சுமிபதி தீர்த்தர் காலத்தில் சேவை புரிந்தவர். இங்கே வந்து ஜீவசமாதி ஆகிட்டார். எட்டாவது ஜீவசமாதி இது. இது வந்து ஸ்ரீ தபோநிதி தீர்த்தர் அப்படிங்கிறவங்க வந்து ஜீவசமாதி ஆகியிருக்காரு. இவர் வந்து தேஜோநிதி தீர்த்தனுடைய சீடர். 37வது வயசில் தான் துறவரம் பூண்டு கிபி 1806 ஆண்டு முதல் 1831 வரைக்கும் ஓடப்பள்ளி ஸ்ரீ பாதராஜ மடத்தை நிர்வாகம் செய்தவர். இங்கே வந்து ஜீவசமாதி ஆகிட்டார். இங்கே இருக்கக்கூடிய 9வது ஜீவசமாதி ஸ்ரீ யசோநிதி தீர்த்தர் அப்படிங்கிற ஒரு இங்கே ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. கிபி 1840 ஆண்டு தை மாதம் வளர்பிறை தசமி என்று தம் குரு ஸ்ரீ தபோநிதி தீர்த்தர் மகான்
அருகிலேயே வந்து இவர் பிறந்தவனும் ஆகிட்டார். குரு பக்கத்திலேயே நம்ம வந்து ஜீவசமாதி ஆகணும்னு இங்கே வந்து ஜீவசமாதி ஆகிட்டார். இந்த 9 ஜீவசமாதி இல்லாமல் வெளியில் பார்த்தீங்கன்னா 2 ஜீவசமாதி இருக்குது இந்த பிரகாரத்துக்கு வெளியில். ஸ்ரீ நாக மகா தீர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அதாவது நவ பிருந்தாவனத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நோனாமரத்துக்கு இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா நோனாமரத்துக்கு கீழே வந்து ஒரு தீர்த்தர் இருப்பார், நாக மகா தீர்த்தர்னு பேர். இவரும் கர்நாடக மாநிலத்தில் வந்து மங்களூரில் வந்து நேத்ராவதி அப்படிங்கிற ஆற்றுக்கு பக்கத்தில் இருந்து இங்கே வந்து ஊழியம் செஞ்சு இங்கேயே பிருந்தாவனம் ஆகிவிட்டார். இங்கே இருக்கிற நம்ம குருநாதர்கள்லாம் ஊழியம் செஞ்சு அப்படியே இங்கேயே பிருந்தாவனம் ஆகிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிசா நாகம் ஒன்று வந்து ஸ்ரீ நாக மகா தீர்த்தருக்கு காவலாக உள்ளது. இப்போ எப்போ பார்த்தாலும் இங்கே நம்ம தியானம் பண்ண வந்தாலும் சாமி கும்பிட வந்தாலும் இங்கே வந்து ஒரு பெருசாக ஒரு நாகம் வந்து இருக்குது. அதனாலே இவருக்கு வந்து நாக மகா தீர்த்தர்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அவர் பேர் என்னன்னு தெரியாமல். அவர் ஒரு மௌனமாக இருந்து இங்கே வந்து அவர் எல்லாத்துக்கும் சேவை பண்ணியிருக்காரு இங்கே இருந்த குருநாதர்களுக்கெல்லாம். நாகமாதா தீர்த்தருக்கு வந்து 12 வாரங்கள் நெய் தீபம் மட்டும் பூஜித்து வந்தால் விரைவிலேயே நம் கோரிக்கை நிறைவேறும், ஏதாவது கோரிக்கை வச்சு 12 வாரம் வந்து நெய் விளக்கு வச்சா நிறைவேறும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. நாகதோஷம்லாம் இங்கே நிவர்த்தியாரு. இவர் ஜீவசமாதி 10வதாக இங்கே தரிசிக்கலாம். ஆனால் வெளியில் போகும்போது முதல்லையே இந்த ஜீவசமாதி இருக்குது, இதை பார்த்துட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த பிரகாரத்துக்கு வெளியிலே இது இருக்குது. உள்ளே நுழைஞ்ச உடனே கேட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சி 9 ஜீவசமாதி ஜரிக்கிறதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா வெளியில் ராமதீர்த்தர் ஜீவசமாதின்னு சொல்லிட்டு வெளியிலே முன்னாலே ஒன்று இருக்கும் என்ட்ரன்ஸ்லே. இதுதான் இது. இது வந்து நவ பிருந்தாவனத்தில் மதில் சுவருக்கு வெளியே அந்த வாசகதவு பக்கத்துலேயே இருக்கும் ராமதீர்த்தர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் கருங்கல் பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த கருங்கல் பாளையத்தில் விநாயகர் கோயில் தெருவில் வந்து வச்சு ஒரு சித்த வைத்தியர். இவர் வந்து ஏழைகளுக்கெல்லாம் வந்து இலவசமாகவே மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. சமஸ்கிருத வந்து நல்லா புலமை பெற்றிருந்திருக்கார், ஆன்மீக அறிவு இருந்திருக்குது இவருக்கு. 1990 வந்து இந்த ஆசிரமத்தில் வந்து தங்கிட்டு இவங்களுக்கு இங்கே சேவை பண்ணிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தார். 9 மத்துவ நவமி அன்று நவ பிருந்தாவனத்தில் இங்கேயே ஒரு ஜீவசமாதி ஆகிட்டார். இந்த 2 ஜீவசமாதி இங்கே இருக்குது. இந்த நவ பிருந்தாவன் பார்த்திங்கன்னா 300 வருஷத்துக்கு முன்னால் வந்து இங்கே எல்லோரும் சமாதி ஆகியிருக்காங்க. காலகட்டத்தில் இது வந்து யாருக்குமே தெரியாமல் அழிஞ்சு போயிடுச்சு. காவிரியில் வந்த வெள்ளப்பெருக்கு அதெல்லாம் காரணமாக அழிஞ்சு போய் தெரியாமல் போயிடுச்சு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் தான், அதாவது 1998 இந்த வருஷத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பழனிசாமி அப்படிங்கிறவர், லோக்கலில் பழனிசாமிங்கிறவர் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சி வடிவம் இதெல்லாம் இந்த செப் பண்ணிவிட்டு ஆன்மீக பணிகள்லாம் செஞ்சு மக்களை சேர்த்து எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த பிருந்தாவனம் வந்து மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் தான் நோட்டீஸ்லாம் அடித்து எல்லாத்தையும் கொடுத்து பண்ணியிருக்காரு. மந்திராலயத்துக்கு தொடர்ந்து 25 வருஷமாக அவர் வந்து போய்கிட்டும் இருக்கார். இந்த மாதிரி ஒரு அரிய இந்த இவ்வளோ விஷயங்களை நமக்கு கொடுத்தது அவர் தான். நீங்கள் இதை பற்றின ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறனால அங்கே போகிறனால அவரோட நம்பரில் கொடுத்துருக்கோம், அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த மடம் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கு தான் திறப்பாங்க, 12 மணிக்கெலாம் மூடிடுவாங்க. ஸோ நம்ம தியானம் பண்ண போனீங்கன்னா 7 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே போங்க. காலையில் நேரமாக போயிடுறது உத்தமம். போனால் நம்ம 4-5 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணலாம். வியாழக்கிழமை அன்றைக்கி சிறப்பு பூஜையெல்லாம் இருக்கும், அது மதியம் வரைக்கும் அந்த பூஜை காலையில் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கும்பாசேவம் பார்த்தீங்கன்னா 1989 ஜூலை மாதம் 5ஆம் தேதி தான் பண்ணாங்க. அழகிய அருமையான அரிய சன்னியாசி மடம் என்னும் நவ பிருந்தாவனத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பிருந்தாவனத்தை வருகின்ற பக்தர்கள் தியானம் செய்ய ஏற்ற அமைதியான சூழல் நிலவுகிறது. பல பக்தர்கள் தீர்த்தங்கள் முன் அமர்ந்து தியானிக்கும்போது புதிய அனுபவங்கள் பலன் பெற்றதாக வரலாறும் உண்டு. ஒரு முறை சென்றால் மறுபடியும் செல்ல தூண்டுகின்ற அற்புதமான ஜீவசமாதி ஆகும். ஸோ மன அமைதியும் மகான்கள் ஜீவமுக்தர்கள் சித்திரலாகி இந்த அழகிய பிருந்தாவனத்தை அலங்கரிக்கின்ற தீர்த்தங்களின் அருள் பெறுங்கள். உங்களின் அனுபவங்களையும் பகிர்ந்திடுங்கள். தொடர்ந்து இது போன்ற அதிர்வுயர்ந்த இடங்களுக்கு ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு அந்த அதிர்வுகளை நீங்களும் பெறும் வண்ணம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும்படி எங்களையும் வாழ்த்துங்கள். கொல்லிமலையில் ஆத்மாக்களின் சங்கமத்திலிருந்து டாக்டர் ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா. ஆனந்தம் உண்டாகட்டும். என்ன புண்ணியம் செய்தேனோ